நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயருடைய ஒரு விளக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி வெங்கட் வரதன் ஐயா வணக்கம். ராஜயோகாதிபதி பற்றிய ஒரு சிறிய வீடியோ மட்டுமே உள்ளது. தயவு கூர்ந்து மேலும் விவரிக்க கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து மேலும், அதாவது குறிப்பாக சனி செவ்வாய் ராஜ யோகாதிபதியாக இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்தால் எவ்வாறு இருக்கும்? சனி செவ்வாய் ராஜயோகாதிபதி, யாராவது ஒருத்தர் தானே ராஜயோகாதிபதியாக இருக்க முடியும்? சரி, ராஜயோகாதிபதி பற்றிய சில விளக்கங்கள் கேட்குறீங்க. முதல்ல யோகாதிபதிகள், யோகாதிபதி மற்றும் ராஜயோகாதிபதி ஒரு ஜாதகத்தின் 5-9 உடையவர்கள் யோகாதிபதிகள் என்று சொல்லப்படுறாங்க. ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி கூட யோகா, சில நேரங்களில் யோகரா வர்றதில்லை. ஏனென்றால் லக்னாதிபதியே 6 உடையவனாக வருவார், அவரே அஷ்டமாதிபதியாக வருவார், அவரே வேறு கெட்ட ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய துர் ஆதிபத்தியங்களுக்கு வருகின்ற நிலைமையில் ஒரு ஜாதகத்தின் லக்னாதிபதி நிரந்தரமாக யோக அமைப்புகளில் வர்றது இல்லை. ஆக 5-9 உடையவர்கள் இன்ன பிற அமைப்புகளுக்கு இதாக இருந்தாலும், அதாவது மற்ற துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், ஒரு நிலையில் இந்த லக்ஷ்மி விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவோம், கேந்திரத்தை விட இந்த 1, 5, 9 தான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு பொது அடிப்படையில் 5-9 அதிபதிகள் யோகாதிபதிகளாகவும், 2 நல்ல ஆதிபத்தியங்களுக்கு, யோகாதிபதிக்கு ராஜயோகாதிபதிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஜாதகத்தில் ஒருவர் 5-9 உடையவர் யோகாதிபதி என்று சொல்லப்படுகிறார். லக்னாதிபதி என்பது நம்மைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற நிலைமையில் நாம் எப்பொழுதுமே நமக்கு தீமைகளை செய்து கொள்ள மாட்டோம், நம் கண்ணையே நாமே குத்தி கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் லக்னாதிபதி எப்பொழுதும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை தவிர மற்ற நேரங்களில் லக்னாதிபதி நமக்கு கெடுதலை செய்ய மாட்டார். நம்ம நமக்கு கெடுதல் பண்ணுவோமா? கெடுதல் பண்ண மாட்டோம். தவிர்க்க முடியாத பிற நம்ம மிரட்டுற ஒரு சூழ்நிலையில் வேணால் நம்ம நமக்கு தீமை செய்யக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவோம். அது மாதிரியான ஒரு விதிவிலக்கான சமயங்களை தவிர மற்ற எந்த சூழ்நிலையிலும் லக்னாதிபதி நல்லவரே. அதைப் போலவே 5-9 உடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நன்மைகளை மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கு அந்த லக்னத்தின் அமைப்புப்படி செய்வதற்கு கடமைப்பட்டவராகிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு லக்னத்தின் 5-9 உடையவர்கள் யோகாதிபதிகளாக ஆகிறார்கள். அதே நேரத்தில் இரண்டு நல்ல ஆதிபத்தியங்களை ஒரு லக்னத்திற்கு கிடைக்கும் போது, உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு 9-10 உடையவர் சனி, இந்த 2 வீடுகளும் ரொம்ப நல்ல யோகமான வீடுகள். அப்போ அவர் அங்கே ராஜ யோகாதிபதியாகிறார். இந்த ராஜ யோகாதிபதி என்பதன் ஒரு அர்த்தம் என்னன்னா, 2 ஆதிபத்தியம் உள்ள 2 கிரகம், ஒரே கிரகம், ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியமாக வந்ததுன்னா அவர் ராஜ யோகாதிபதி, அவ்வளோதான். அதாவது மகர லக்னத்திற்கு 5-10 உடையவர், 5ஆம் இடமும் நல்ல அமைப்பு, 10ஆம் இடமும் நல்ல அமைப்பு, மகர லக்னத்திற்கு அவர் ராஜயோகாதிபதி சுக்கிரன். கும்ப லக்னத்திற்கு அதே சுக்கிரன் 4-9 உடையவர். ஆகவே ராஜயோகாதிபதி என்பதன் அர்த்தம் என்னவெனில், ஒரு லக்னத்திற்கு 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இரண்டுமே யோகத்தை தருகின்ற ஒரு அமைப்பில் வரும்பொழுது அவைகள் ராஜ யோகாதிபதிகளாக ஆகின்றன. சரி, இப்போ இந்த யோகாதிபதி ராஜயோகாதிபதி சப்ஜெக்டே கொஞ்சம் விரிவாக விளக்கி கொஞ்சம் சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா, மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 1 உடையவரே 8 உடையவராகவும் வருவார். அதனால வந்து செவ்வாய் வந்து பூரணமாக நன்மைகளை செய்வார்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் லக்னாதிபதி செவ்வாயே சில கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு நிலைமையில் வந்துடுறார். இங்கே யோகாதிபதினு வந்துட்டீங்கன்னா 9 உடையவரை விட வந்து 4, 5 உடையவர்களான சூரியனும் சந்திரனும் தான் மேஷ லக்னத்திற்கு முழுமையான யோகர்களாக வருவார்கள். ஆக 5 உடைய சூரியனும் 9 உடைய இவர் குருவும் 4 உடைய சந்திரனும் யோக அமைப்புகளில் வருவாங்க. ஆக மேஷ லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி என்கின்ற தனித்த கிரகம் கிடையாது. அடுத்து ரிஷப லக்னத்திற்கு 9 உடையவரான 10 உடையவரான சனி வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார். ஆயினும் ஒரு நிலையில் அவர் 9ஆம் இடம் ஸ்திர வீட்டிற்கு 9ஆம் அதிபதி பாதகத்தை தருவார் அப்படிங்கிற பாதகாதிபதி சப்ஜெக்டின் படி 9ஆம் இடம் பாதக வீடுன்றதுனால பாதகாதிபதியாகவும் வருவார். அதனால தான் வந்து இந்த நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின்படி
ஒரு பாப கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாக கூடாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே பாதக அமைப்புகள் வருகின்றன. இரண்டாவதாக ராஜயோகாதிபதி கிரகம், அவர் வந்து சுபத்துவ தரக்கூடிய சில வீடுகளுக்கு பாபகிரகம் அதிபதியானதுனால ஆறாம் இடத்தில் மறைந்து உச்சமாகிறார் அப்படின்ற ஒரு என்னுடைய ஆர்டிகல்ல சில சப்ஜெக்ட்ல ஏன் இந்த அமைப்பு வந்திருக்குன்னு சொல்றேன் இல்லையா. அதன்படி ரிஷப லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக சனி ஒருவர் மட்டுமே வருவார். அந்த சனி நாம் அடிக்கடி சொல்வதை போல சுபத்துவமும் சூட்சும வலுவோ, அதாவது கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில மறைந்து உச்சமாகி ஒரு உச்சமாகி 6, 8, 12 மறைந்திருக்கிறது சூட்சும வலுவோ என்ற அமைப்பு. ஆகவே ஆறாம் இடத்தில் அவர் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில வேறு எங்காவது குரு சுக்கர தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவுகளை பெற்றிருக்கும் பொழுது இந்த ராஜயோகாதிபதி மிகப்பெரிய நல்ல மேன்மையை தருவார். ஆனால் நீங்கள் கேட்டதை போல சனி செவ்வாய் நேருக்கு நேர பார்வைகள் இல்லையா, எந்த சூழ்நிலையிலும் செவ்வாயோடு இவர் கலந்து செவ்வாய் ராகுவோடு இந்த ராஜயோகாதிபதியாகிய சனி செவ்வாய் ராகுவோடு பார்வை இணைவு தொடர்புகளை பெற்றால் ராஜயோகம் குறையும் அவருடைய தசையில. ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவருடைய தசை நடந்தால் தான் அந்த ராஜயோகம் வேலை செய்யும். அந்த ராஜயோகம்ன்றது உடனே அரசனுக்கான அமைப்புல வந்து நீங்க கவனிச்சுக்க கூடாது. எந்த ஒரு ராஜயோகமா இருந்தாலும் முதல்ல வந்து அவருக்கு அந்த லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். நான் தருகிறேன் பிடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு கைகள் இருக்க வேண்டும், யோகத்தை செயல்படுத்துவதற்கு லக்னாதிபதி வலுவான அமைப்புல இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு வகையிலான ஒரு சூட்சும நிலை. அடுத்து மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதினு யாரும் கிடையாது. உண்மையிலே மிதுன லக்னத்திற்கு யோகர் என்று சொல்லப்போனால் ராகு ஒருவர் தான் யோகராக வருவார், அடுத்த யோகராக சுக்கிரன் வருவார், அதனை அடுத்து சனி வருவார். மற்றதெல்லாம் கேந்திராதிபத்திய தோஷத்துல லக்னமும் லக்னாதிபதியும் 7 குடையவரும் 10 குடையவருமான குரு புதனை கேந்திராதிபத்திய தோஷத்துல மாட்டிக்குவாங்க. ஆகவே சுக்கிரன் ஒருவரே இங்கே யோகாதிபதியாக வருவார். ஆகவே மிதுன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி கிடையாது. கடகம், கடகத்திற்கு 5, 10 குடையவராக செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். ஆயினும் ஒரு இயற்கை பாபகிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாக கூடாது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் அங்கே கேந்திர வீடான 10ஆம் வீட்டில் 5-6 மறைந்து 10ஆம் வீட்டில் இருக்கும்போது அவருடைய தசை வந்து நல்ல பலன்களை செய்யும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையான நல்ல பலன்களை வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செய்யும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் திரிகோணாதிபதியாகி பாவகிரகம் திரிகோணாதிபதியாகி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது வந்து நல்ல பலன்களை செய்யறதில்லை. பிராக்டிக்கலா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சுபத்துவம் மட்டுமே இது விதிவிலக்கு. செவ்வாய் எங்கிருந்தாலும் சரி சனியின் பார்வை ராகுவின் தொடர்புகளை பெற்றிருக்க கூடாது. நீங்க கேட்டது மாதிரி சனி செவ்வாய் பார்த்துட்டாலே செவ்வாய் பலன்களை குறைத்துக் கொள்வார். சனி பார்த்தால் கடகலக்கணத்திற்கு சனி அட்டமாதிபதியாகி ஆதிபத்திய விசேஷமும் இல்லாமல் கூடுதலாக பாபராகவும் ஆகி இருக்கின்ற நிலைமையில சனி கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவரை கெடுப்பார், பாபத்துவமாயிடும். ஆகவே சனி வந்து பார்க்க கூடாது. நீங்க கேட்ட அந்த செவ்வாய் சனி பார்வை இங்கே இருக்கக்கூடாது. செவ்வாய் தனித்தோ 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, சுபத்துவமாக இருக்க வேண்டும். குருச்சுக்குர தொடர்புகள் இருக்க வேண்டும். வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதியின் தொடர்புகள் போன்ற அமைப்புகள் இருக்கும்போது செவ்வாய் மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்வார். சிம்ம லக்னத்திற்கும் அப்படியே 4, 9 குடையவராகுவார். 4ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கலாம், 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு இயற்கை பாவகிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியான காரணத்தினால் பாதகாதிபதியாகி அங்கே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக 9-8 மறைந்து 4ஆம் வீட்டில் இருந்தால் 4ஆம் வீட்டின் சிறப்பான பலன்களை செய்வார். கூடுதலாக இங்கே நீங்கள் கேட்டதை போல சனி 6 குடைய சனியின் பார்வை இணைவு தொடர்பு ராகு எதுவுமே வந்துடக்கூடாது. சுக்கரன் குரு வளர்பறை சந்திரன் தனித்த புதனம் கூட பரவாயில்ல, அந்த அமைப்புகளோடு இருந்து சுபத்துவமாக இருக்கும்போது செவ்வாய் தசை கொட்டு கொட்டென்று கொட்டும். இதுல என்ன ஒண்ணு, கடக லக்னத்திற்கும் ஜிம்ம லக்னத்திற்கும் செவ்வாய் தசை 7 வருஷம் தான். அந்த 7 வருஷத்துல சுபத்துவமா இருந்தா 7 ஜென்மத்திற்கும் 7 தலைமுறைக்கும் தேவையான பொருட்களை சம்பத்துகளை செவ்வாய் தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே, அதிகாரம் கட்டிடம் நெருப்பு மருத்துவம் இது போன்ற காரகத்துவங்களின் வழியே நிச்சயமாக செவ்வாய் தசை வந்து மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். அடுத்து இவர் கன்னியா லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி கிடையாது, 5-9 குடைய சுக்கிரனும் சனியுமே வந்து யோகாதிபதிகளாக வருவார்கள். துலாம் லக்னத்திற்கு ஒரே ராஜயோகாதிபதி ரிஷபத்தை போலவே சனிதான், 4-5 குடையவர். ஆயினும் அவர் 5 அதிபதியானதுனால 5ஆம் வீட்டை விட 4ஆம் வீட்டில் இருக்கிறது 5-6, 8, 12 எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது. 5-12 மறைஞ்சா என்ன வரும், 4ஆம் வீட்டில் ஆட்சியாக இருப்பார், அது நல்ல நிலை. புரியுதுங்களா, 5ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 மறைவது 5ஆம் இடத்தின் பலன்களை செழிக்க செய்யும். அதே நேரத்தில் சனி தசை வரணும்,
இந்த சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடாது. செவ்வாயின் பார்வை எந்த நேரத்தில், ஏன்னா இங்கே வரை ரெண்டு எழுக்கூடிய மாரகாதிபதி ஆகிவிடுவார். ஆகவே இந்த ராஜயோகாதிபதி சனியை செவ்வாய் பார்த்து விடக்கூடாது. சுக்கர குரு தொடர்புகள் ஏற்படும் பொழுது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த வழக்கம் போல இந்த 4-5 கூடிய சனி நான்காம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கையில நல்ல விதமா செய்வார். அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு என்ன செய்வார், புத்திரனை கெடுப்பார், புத்திரன் பாக்கியத்தை கெடுப்பார், புத்திரன் இருந்தாலும் கெடுப்பார், ஆண் வரிசை கெடுப்பார், குழந்தை பிறந்த குழந்தையை நல்லா கவனிச்சிக்க முடியாதபடி இருந்தும் இல்லாத அமைப்புகளில் அந்த மற்ற பிற ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்றார் போல புத்திர தோஷத்தை செய்வார். சரியா? அடுத்து விருச்சிகம். இப்ப அந்த விருச்சிகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ராஜயோகாதிபதினாலே அந்த 5-9 தான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த அமைப்புகள் கிடையாது. ஆனால் விருச்சிகத்திற்கு சூரியனும் சந்திரனும் மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள். யோகாதிபதிகளாகி 9-10 கூடிய பூரண தர்மகர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். அதனால ராஜயோகாதிபதி அப்படிங்கிற தனித்த கிரகம், லக்னாதிபதியே 1-6 கூடியவராக வருவார். 2-5 கூடிய குருவை வந்து ராஜயோகாதிபதினு சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே 2 இடம் கடுமையான மாரக, அந்த மாரகஸ்தானம் ஆகிடும். அதனால 2-5 கூடியவரை ராஜயோகாதிபதினு சொல்ல முடியாது. அவர் வெறும் யோகாதிபதி தான். ஆனால் ராஜயோகத்திற்கு நிகரான அமைப்புகளை வந்து சூரியனும் சந்திரனும் செய்வார்கள். நல்ல வலுத்து பரிவர்த்தனையாகி சுபத்தை சுப அமைப்புகள் இருந்து சூரிய திசையும் சந்திர திசையும் வந்தால் மிகப்பெரிய யோகம் விருச்சிக லக்னத்திற்கு உண்டு. அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து ராஜயோகாதிபதி, உபய லக்னங்களுக்கு ராஜயோகாதிபதியே கிடையாது. 5 கூடியவர் 9 கூடியவர் சூரியனும் செவ்வாயும் யோகாதிபதிகளாக வருவார்கள். குருவே வந்து லக்னத்தில் இருந்தால் தவிர 4 இடத்திற்கு போயிட்டா கேந்திராதிபதி தோஷத்தை கொண்டு வந்துடுவார். அதனால செவ்வாயும் சூரியனும் தனுசு லக்னத்திற்கு யோகாதிபதிகளாகி நல்ல பலன்களை செய்வார்கள். அடுத்து இது மகரம். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சுக்கிரன் ராஜயோகாதிபதியாக வருவார். மிகச்சிறந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இங்கே பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு 5-10 கூடியவர் ஆவார். இங்கே அங்கே பாவக்கிரகங்களை சொன்னதை போல இங்கே சுபக்கிரகங்களை சொல்லணும் இல்லையா. சுபக்கிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியானால் நல்ல பலன்களை செய்ய மாட்டார்கள், திரிகோணங்களுக்கு அதிபதியானால் மட்டுமே நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது விதி. அப்ப அந்த அமைப்பின்படி மகர லக்கணத்திற்கு அவர் 10 இடத்திற்கு அதிபதியான 10 இருப்பதை விட 10-8 மறைந்து 10-8 8 வீடான 5 இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். 20 சுக்கரதசை மிகப்பெரிய நல்ல பலன்களை 5 தனித்திருந்து, ஒருவேளை குரு தொடர்பு அவருடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய தனி சனி தொடர்பு லக்னாதிபதியாக இருந்தால் கூட சனியின் தொடர்புகள் இல்லாமல், நீங்கள் சொன்னதை போல செவ்வாய் பார்க்காமல், செவ்வாய் எங்கிருந்தும் பார்க்கக்கூடாது. செவ்வாயின் பார்வை வந்தாலே இந்த லக்னத்துக்கு மகர லக்னத்திற்கு கெடுபலன்கள் சாதகமற்ற பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே மகர லக்னத்திற்கு அவர் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற நிலையில பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், முழு வடிவத்தை அடைந்து விட்ட சந்திரன், சந்திரனுடைய பார்வை தொடர்புகள், இணைவு தொடர்புகள் நல்லதுதான். இணைவு கூட நல்லதில்லை, ஏன்னா சுக்கரனுக்கும் சூரிய சந்திரனுக்கும் பகை. இணையும் போது எரிச்சல் அடைவார். சந்திரனோடு இணையும் போது சுக்கரன் எரிச்சல் அடைவார். அதைவிட பார்வை அவரை வந்து சுபத்துவ சாந்த பலப்படுத்துகின்ற அமைப்பு. ஒரு வளர்ப்புரை பௌர்ணமி சந்திரனின் பார்வை சந்திராதியோகத்துக்கு, சந்திராதியோகத்தில் வந்துருது இல்லையா, பார்வையினால 7 இடம் தானே. அப்ப அந்த சந்திராதியோகத்தில் இருக்கும்போது சுக்கரன் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்வார். பார்க்காமலேயே சந்திரனுக்கு 6-7-8 இருக்கும் போதும் அந்த சந்திரன் மிகப்பெரிய நல்ல உன்னதமான ஒரு பலன்களை செய்வாரு. ஆகவே இந்த அமைப்புல மகர லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இயற்கை சுபகிரகமாகி 10 இடத்தில் இருக்கும்போது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்வார் என்பதால் அந்த 10 வீட்டிற்கு 8 வீட்டில் மறைந்து அவருக்கு உகந்த திரிகோண பாவகமான 5 வீட்டில் தனித்து, அல்லது குருவின் பார்வை, அல்லது குருவின் நினைவு இருக்கக்கூடாது. குருவின் பார்வை ஓரளவுக்கு பரவாயில்லை, குருவின் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. தனித்த சுக்கிரன் அருமையான அமைப்புல செய்வார். ரெண்டு பேரும் ஜென்ம விரோதிகள் இல்லையா, எதிர்த்தன்மை உள்ள கிரகங்கள், ரெண்டு பேரும் சேரக்கூடாது, சுபத்தன்மை தான். ஆனாலும் ஒருவரை ஒருவருக்கு எடுத்துக் கொள்வார்கள். எல்லாம் வந்து நிறைய ஆர்டிகல்ல எழுதியிருக்கேன், அதை படிங்க. அவருடைய நண்பரான புதனுடைய அமைப்பும் லக்னாதிபதியின் தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது சுக்கரதசை ஒரு 20 மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். சாரங்க அதுக்கடுத்து சார அடிப்படையில் வந்துடணும். முதல்ல சுபத்துவம், அதனடுத்து சார அமைப்பு. கும்பம். கும்பத்திற்கு 4-9 குடைவர். இந்த 9 இடத்திற்கு அவர் பாதகாதிபதியாக வருவார். கும்பத்திற்கு 9 இடத்திற்கு பாதகாதிபதியாக வருவார். 4 இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியான சிக்கலான அமைப்பு. 9 இடத்துல அவர் பாதகத்த அமைப்பை செய்ய போகிறாரா, பாக்கியாதிபதி அமைப்பை செய்ய போகிறாரா கும்பத்திற்கு அப்படிங்கிறத ரொம்ப மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கும். இங்கே அதிக சுபத்தன்மையை அவர் அடைந்தால் பாதகத்தன்மையை செய்வார். 9 இடத்திலிருந்து பாதகத்தன்மையை செய்வார். ஆகவே இங்கே வந்து அவர் குறைவுபட்ட ஒரு அமைப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் உண்மை. இந்த இடத்துல அவர் குறைவுபட்ட அமைப்புனா சுக்கர சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது நல்லது. ஒரு வளர்வரை சந்திரனோடு சேர்ந்தால் அவர் பாதகத்தன்மையை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருப்பார்.
இங்கே கூட நீங்கள் சொன்னதை போல சனி செவ்வாயுடைய பார்வை இங்கே இருக்கக்கூடாது. ஆக கும்பத்திற்கு அவர் ஒரு நிலையில் நான்காம் இடத்தில் இருப்பது ஒரு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை சிறிது செய்தாலும், என்ன இருந்தாலும் சுக்கரனுக்கு 25% தான் கேந்திராதிபத்திய தோஷம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முழுமையான கேந்திர ஆதிபத்திய தோஷங்கள் குருவுக்கும் புதனுக்கும் எப்பொழுதும் இரண்டு கேந்திர வீடுகளை அதிபதியாக கொண்ட குருவுக்கும் புதனுக்கும் தான் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம். இரண்டாம் நிலை 50% கேந்திராதிபத்திய தோஷம் சுக்கிரனுக்கு, மூன்றாம் நிலை 25% தோஷம் வந்து இவருக்கு சந்திரனுக்கு. ஆக இந்த அமைப்பில் வந்து அவர் நான்காம் இடத்துல பெரிய தோஷ அமைப்புகளை செஞ்சிடறதில்லை. அது ஓரளவுக்கு நல்லது தான். வாகன அமைப்புகளில் வந்து சில நேரம் வந்து நல்ல விஷயங்களையும் பங்கப்பட்டிருந்தால், நான் இப்போது சொன்னதை போல சந்திரன் ஆகாத ஒரு எதிரி கிரகமாக இருந்தால் கூட சுபத்துவ சந்திரனோடு அவர் சேர்ந்திருக்கும் பொழுது சில சூட்சும நிலைகளில் மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்வார். ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது அவர் லேசாக பங்கப்பட்டிருக்கணும். குறிப்பாக அவர் சூரியனோடு, நீச்ச சூரியனோடு சேர்ந்திருப்பது அல்லது புதனோடு சேர்ந்திருப்பது, ஏன்னா எட்டாம் அதிபதி புதனோடு சேர்ந்திருந்தார்னா பாதக அமைப்புகளை செய்ய மாட்டார். அட்டமாதிபதி ஆகிறார், கும்பலக்னத்திற்கு அட்டமாதிபதி ஆகி விடுவார், எட்டுக்குடையவன் ஆகி விடுவார், அவருடைய நண்பனாகி விடுவார். எட்டுக்குடையவனோடு சேர்ந்திருக்கும் போது அங்கே பாதகஸ்தானம், எட்டாம் அதிபதியின் இருப்பால் பாதகமும் பாதகாதிபதியும், பாதகஸ்தானமும் பாதகாதிபதியும் வலுவழப்பார்கள் அப்படிங்கிறது விதி. பாதகாதிபதி சப்ஜெக்டை வந்து அடிக்கடி நல்லா நிறைய பேர் குழம்புறீங்க. அந்த பாதகாதிபதி சப்ஜெக்டுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். அதாவது பாதகம் பாதகஸ்தானாதிபதி, பாதகாதிபதி பாதகஸ்தானம் ரெண்டுமே அதிக சுபத்தன்மை அடையக்கூடாது. அப்படி சுபத்தன்மை அடையும் போது தான் அங்கே ஒரு பாதகமான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆக இந்த அமைப்புகளின் படி உங்களுடைய ஒரு இந்த படி கும்ப லக்னத்திற்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 9:6 போய் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை, அதே நேரத்தில் பாவத் பாகத்தின்படி 6 மறைவு தான் எடுக்கணும். அவர் ரெண்டாம் இடத்துல போய் அங்கே உச்சமானாலும் சில நிலைகளில் அங்கே சார அமைப்பின் அடிப்படையில் குருவோட சாரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் கும்பலக்கணத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டார்னா சரியில்லாமல் பண்ணிடுவார். சார அடிப்படையில் எங்கேயாவது போய் ரேவதி நட்சத்திரத்தில் போய் சப்போஸ், ஏன்னா அவர் எட்டுக்குடையவர் இல்லையா, ரேவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாருன்னு வைங்க, அந்த ரேவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தார்னா அம்சத்தில் அவர் வந்து குருவின் வீடுகள்லையும் சனியின் வீடுகள்லையும் இருப்பார். அங்கே எட்டாம் அதிபதியான புதனின் இருப்பிடத்தை பொறுத்து, சப்போஸ் அங்கேயே பின்னால் லக்னத்திலேயே இருக்கிறார் அட்டமாதிபதி, அல்லது ரெண்டாம் வீட்டில் அவரோட சேர்ந்திருக்கிறார், அல்லது மூன்றாம் வீட்டில் எட்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் என்கின்ற நிலையில் எட்டாம் அதிபதியான ரேவதி நட்சத்திரத்தின் சாரத்தை பெறும் பொழுது கும்ப லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் உச்சமான சுக்கிரன் நல்ல பலன்களை செய்வது இல்லை. ஆகவே ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சில நிலைகளில், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சனி செவ்வாய் எந்த நேரத்திலும் ராஜயோகாதிபதி கிரகங்களை பார்க்கக்கூடாது. அதனால் வந்து கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பங்கப்பட்டு புதனோடு இருப்பது நல்லது, ஒரு நிலையில் சூரியனோடு சேர்ந்திருப்பது நல்லது, ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அமைப்பில் நல்லாயிருக்கும். நான்காம் வீடு சில நிலைகளில் வீடு வாகன தோஷங்களை செய்து ஆனால் லக்ஸரியான லைஃபை கொடுக்கும் நான்காம் இடம். அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஆட்சியாகத்தானே இருக்கிறார், என்ன இருந்தாலும் ஒரு தோஷத்துடன் கூடிய ஆட்சி அமைப்புகளை கொடுப்பார். சரி, செவ்வாய் வந்து 5-10 கூடியவராகிட்டார், அஞ்சாம் வீட்லேயே இருக்கிறார், என்னங்க நடக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சண்டையாக இருக்கும், புத்திரதோஷம், அதாவது உருப்படாத உபயோகப்படாத பிள்ளையாக இருக்கும், இல்லைன்னா பெண் குழந்தைகளாக பிறக்கும், அதாவது பாவர் திரிகோணத்திற்கு அதிபதி ஆகக்கூடாது. அதிபதி ஆகிட்டாருங்க, அதிபதியாக வந்து விட்டார். ஆக சில நிலைகளில் கும்ப லக்னத்திற்கு, அதாவது இந்த ரெண்டாம் இடத்துல வந்து அவர் நல்ல பலன்களை செய்கிறதில்லை. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகளில், அதாவது சப்போஸ் திரிகோணத்திற்கு அதிபதியாக பாவக்கிரகம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி வந்துட்டால் என்ன நடக்கும், ஆண் வாரிசுகள் தடை இருக்கலாம், பிள்ளைகளால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லாத நிலைமைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து கும்ப லக்னத்திற்கு பார்த்தாச்சு இல்லையா, அப்போ சுக்கிரனுடைய ஒரு நிலைகளை வந்து நம்ம ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சில நிலைகளில் எந்த மாதிரி நேரங்களில் ராஜயோகாதிபதிகள் கெடுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீ பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் இந்த ராஜயோகாதிபதி கிரகம் சனி செவ்வாயுடைய தொடர்புகளை பெறவே கூடாது. சரி, அடுத்து இப்போ இதில் வந்து இன்னொரு ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் சனி செவ்வாய்னு சொல்லும்போது எந்த இடத்துல எப்படி வரும்ன்றதையும் சொல்லிடுறேன். நிறைவாக மீன லக்னம், மீன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக செவ்வாய் வருவார், 2-9 அதிபதியாக வருவார். இந்த இடத்துல அவர் மாரக ஸ்தானம்ன்றதை, இந்த இடத்துல விருச்சிக லக்னத்திற்கு மட்டும் ராஜயோகாதிபதி 2-5 குரு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுன்னா,
இந்த இடத்துல குரு வந்து மாரகாதிபதியாக செயல்படுவார். அதே நேரத்தில் மீன லக்னத்திற்கு ரெண்டு கூடிய மாரகாதிபதியாக செவ்வாய் செயல்பட மாட்டார். இரண்டிற்கும் ஒன்பதுக்குடைய இரண்டு நல்ல ஆதிபத்தியங்களுக்குடையவர் இங்கே செவ்வாய் ராஜயோகாதிபதி. அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த ராஜயோகாதிபதியாக செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதை விட பத்தாம் வீட்டிலிருந்து குருவோடு பரிவர்த்தனை அது போன்ற அமைப்பு இல்லை. எப்போவுமே ராஜயோகாதிபதிகள் வலிமை பெற வேண்டும், சுபத்துவம் பெற வேண்டும். அப்போ பத்தாம் வீட்டில் இருந்தார்னா திக்பலமாகவும் இருப்பார். ஆட்சியாக இருக்கிறத விட ரெண்டாம் இடத்தில் இருக்கிறத விட மீன லக்னம் இரண்டு ஒன்பது கூடையவர் ராஜயோகாதிபதி. அவர் ஒன்பதில் இருந்தால் நான் இப்போது சொல்வதைப் போல அசுப கிரகம் பாப கிரகம் சுபத்து திரிகோண வீட்டிற்கு அதிபதியாக கூடாதுல ஒன்பதாம் இடத்துல நன்மைகளை செய்ய மாட்டார்னு சொல்லிட்டேன், குறைத்து செய்வார் அப்படிங்கிற அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னவா இருக்கணும், சில சூட்சும நிலைகளை நம்மளே பார்த்துக்கலாம். ஸ்தான பலத்திற்கு அடுத்து திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நிலை இருக்கிறது இல்லையா. அப்போ மீன லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அவர் இருக்கிறார், ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார், இருவரும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள், மிகச்சிறந்த யோகம். இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து கூடியவர்கள் இருவருமே லக்னத்தை வர பார்ப்பாங்க. அப்ப அந்த ராஜயோகாதிபதிகள் ஆட்சியாக இருக்கணும் உச்சமாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் போன்ற மற்ற பலன்களையும் யோசித்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆகவே மீன லக்னத்திற்கு அவர் இரண்டு ஒன்பதில் இருப்பதை விட இந்த மாதிரி பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது, குருவோடு பரிவர்த்தனை, குருவின் பார்வை, சுக்கிரனின் நினைவு, இது மாதிரியான அமைப்புகள்ல அவருடைய திசை வெறும் ஏழு வருஷம் தான், ஆனால் நல்ல பலன்களை செய்வார். அடுத்து இப்போ அவர் கேட்டார் பார்த்தீங்களா, செவ்வாய் சனி பார்வை என்னதான் இருந்தாலும் பார்வை சில நேரத்தில் கெடுத்தாலும் ஆதிபத்திய விசேஷங்களை தரும். உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு மூன்று ஒன்பதாம் இடங்களில் செவ்வாயும் சனியும் நேரத்துக்கு நேர் பார்த்து கொள்வது கெடுதல் என்றாலும் இருவருமே ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் என்று ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார்கள். அதே மாதிரி இங்கே ஒன்பது இங்கே மீன லக்னத்திற்கு ஒன்பது கூடியவர் செவ்வாய், பதினொன்று கூடியவர் சனி. சப்போஸ் இருவரும் பார்த்து கொள்கின்ற நிலைமையில ஒன்பது பதினொன்று கூடிய நல்ல இரண்டு ஒன்பது பதினொன்று கூடிய ஆதிபத்திய அமைப்புகளில் நல்ல பலன்களும் காரக அமைப்புகளில் சாதகமற்ற பலன்களும் இருக்கும். செவ்வாய் சனியின் பார்வை நல்லது அல்ல, இருவரின் ஜாதக லக்ன அமைப்புகளை பொறுத்து அவர்களுடைய ஆதிபத்திய அமைப்புகள் இரண்டு ஒன்பது பதினொன்றாகவோ நல்ல ஆதிபத்தியங்களாகவோ இருக்கும் நிலைமையில நல்லவைகள் நடக்கும். கெடுமையான ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கும்போது கெடுபலன்கள் நடக்கும். ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் எப்போது தனித்தனியாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்போது இது விளங்கும். ஆகவே ராஜயோகாதிபதி கிரகம் என்பது எல்லா லக்னங்களுக்கும் அமைவது இல்லை. அப்படி அமைகிற அமைப்புகளில் இது வந்து இந்த பலன்களை வந்து நீங்கள் உங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். சரியா, சரி, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.